அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரத்தில் குவார்டர் த்ரீ ரிசல்ட்ஸ் அண்ட் தென் டிவிடன் போர்ஷன்ஸை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பங்குகள் என்னென்ன, ஸோ பைபேக் அண்ட் தென் போனஸ் கொடுக்கக்கூடிய ஷேர்ஸஸ் என்னென்ன, ஸோ இதில் இருக்கிற பங்குகளை டார்கெட் பண்ணலாமா, டார்கெட் பண்ணுற பட்சத்தில் ப்ராஃபிட் கெயின் பண்ண வாய்ப்புகள் இருக்குமா, ஸோ இந்த வீக்கில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிற முக்கியமான பங்குகள் என்னென்ன, ஸோ அதே நேரத்தில் இந்த வீக்கில் ரிசல்ட்ஸ் வரக்கூடிய பங்குகள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அலைஸ் ப்ரோவில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ரோ டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் யூஆர்எல் இருக்குது, ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் நம்மளோட ப்ரீமியம் குரூப் கால்ஸஸை லைஃப் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாசிபிலிட்டிஸை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கீழே இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மல் டெலிகிராம் குரூப்போட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீக்கை பொறுத்தவரை பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அது போக முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாசா சுப்ரிஜினல்ஸ் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ரிசல்ட்ஸ், சுபேக்ஸ், சவுத்வெட் பினாடி எக்ஸ்ப்ளோரேஷன், ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரேனே பிரேக்கிங் லைனிங், ஆன்மொபைல் குளோபல், மங்களூர் ரெஃபினரி, மாஸ்டாக், சூரியலட்சுமி காட்டன் மில்ஸ், கன்சாய் சித்தி சிமெண்ட், ஃபினோலாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ், கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெடோட டிவிடெண்ட் அண்ட் தன் ஃபினான்ஷியல் ரிசல்ட் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சுபாக்ஸில் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தன் டிவிடெண்ட் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கேஸ்ட்ரால் இந்தியா, ஸோ கேஸ்ட்ரால் இந்தியாவில் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தன் டிவிடெண்ட் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஜூஸ்டாஸ் வெல்னஸ் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ட்ரிவேணி டர்பைன் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் 2ஆம் தேதியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, விமார்ட் ரீட்டைல் அதர் பிஸ்னஸ் மட்டுமே நடக்குது, வினாட்டி ஆர்கானிக்ஸ் லிமிடெட், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஷீஷம் ஷிராம் சில்க் மில்ஸ், ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ், சன்வரா கன்சியூமர்ஸ், ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ், ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ், பயோனியர் எம்பரடிஸ் லிமிடெட்ஸ், பிஐ இண்டஸ்ட்ரீஸ், பேட்டல் இன்டிகிரேட்டட், ஆர்பிட் எக்ஸ்போர்ட்ஸ், ஓரியண்டல் கார்பன் அண்ட் கெமிக்கல் லிமிடெட், என்ஓசிஎலோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இருக்குது, ஒண்டர்லா ஹாலிடேஸ், என்பிஐ இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கம்பெனி அண்ட் தென் எம்டி எடுக்கரை பொறுத்தவரை ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், மாஃப்டல், லின்கான், பாராமெடிக்கல், கிருஷ்ணா பவும் லிமிடெட், கைதான் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், இன்டெல் டிசைன், அரினா லிமிடெட், ஐஐ எல்ஐஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட், ஹெச்ஐஎல் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் டிவிடன் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் HDFCயோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் ஃபண்ட் ரைசிங் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தோம் அப்படின்னா, எஸ்கார்ட்ஸோட இபிஎல் லிமிடெட், டிக்ஸான் டெக்னாலஜி, தனுக்கா அக்ரிடெக், கண்ட்ரோல் பிரிண்ட், தாமர் சுகர் மில்ஸ், செஞ்சுரி இன்கோ லிமிடெட், அதுபோக பார்த்தோம் அப்படின்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் சர்வீஸ் அண்ட் தென் கார்பண்டம் யூனிவர்சல் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் டிவிடன் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ், பல்ராம்பூர் சினிமல்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஆல்கில் அமின்ஸ் கெமிக்கல்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் டிவிடன், அஜந்தா ஃபார்மாவோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், அலைட் டிஜிட்டல் சர்வீசஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் அதர் பிசினஸ் மேட்ஸ் சம்மந்தமான மீட்டிங்ஸ் இருக்குது. பிப்ரவரி 3rd பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்லமாக் டிசைன் அண்ட் டெக் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், விஐபி இண்டஸ்ட்ரீஸ், விகார்ட் இண்டஸ்ட்ரீஸ், வென்கிஸ் லிமிடெட், வாஸ்கான் இன்ஜினியர்ஸ், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ட்ரிவேணி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், தெர்மாக்ஸ் லிமிடெட், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் டிவிடன் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. சுட்லேஜ் டெக்டைல்ஸ், சோல்ட்ரா ஆக்டிவ் ஃபார்மா, எஸ்ஐஎஸ் லிமிடெட், ஷில்பா ஃபார்ம் லிமிடெட், சீக்வென்ட் சயின்டிஃபிக் லிமிடெட், ராம்கோ சிஸ்டம்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் இருக்குது. த ராம்கோ சிமெண்ட்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதும் 3ஆம் தேதி வெளிவருது. குயிக்கில் டெக்னாலஜிஸ், பிடிஎல் என்டர்பிரைசஸ், பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் லிமிடெட், பிஎன்சி இன்ஃப்ராடெக், ப்ராக்டர் கேம்பல் ஹைஜீன் அண்ட் ஹெல்த் கேர் லிமிடெட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், நெலானட் லேபரேட்டரிஸ், நாகர் ஸ்பின்னிங் மில்ஸ், நாகர் பாலிஃபிலிம்ஸ், நாகர் கேபிட்டல் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வருது, மிண்டா கார்பரேஷன் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், மெட்ராஸ் ஃபர்டிலைசர்ஸ் லிமிடெட், லக்ஷ்மி ஃபினான்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல், கேபிஆர் மில்ஸ், கிரிட்டி நாலேஜ், ஜூப்ளின் ஃபுட் ஒர்க், ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஐநோக்ஸ் லக்ஷரியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் வெளிவருது, இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், தீபக் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் அதர் பிஸ்னஸ் மேட்டர் சம்மந்தமாக, சிட்டி யூனியன் பேங்கோட ரிசல்ட்ஸ் நியர்பை பிப்ரவரி 3ஆம் தேதி வெளிவருது, பாரதி ஏர்டெலோட ரிசல்ட்ஸ் பிப்ரவரி 3, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ் கன்சியூமர், அரவிந்த் ஃபேஷன்ஸ், அதானி க்ரீன் எனர்ஜி, அதானி என்டர்பிரைசஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது 3ஆம் தேதி வெளிவருது. 4ஆம் தேதியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, லித்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஜி என்டர்டைன்மெண்ட் ப்ராசஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது பிப்ரவரி 4th வெளிவருது, ஓல்ட் ஃபுல் இந்தியா, வர்தான் ஹோல்டிங்ஸ் அண்ட் தென் வீ டு ரீட்டைல், உஷா மார்டின், டிடிகே ஹெல்த் கேர், ட்ரெண்ட், தாமஸ் குக் லிமிடெடோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ்,
டெக்ஸ்மோ பைப்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், டிடி பவர் சிஸ்டம், டாடா பவர் கம்பெனி, டாடா பவரோட ரிசல்ட்ஸ் பிப்ரவரி 4th வெளிவருது, ஜுஸ்லான் எனர்ஜி, சொனாட்டா சாஃப்ட்வேர், சோ மெனி கிராமிக்ஸ் லிமிடெட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் பிப்ரவரி 4th வெளிவருது, என்டிபிசி, பிடிசி இந்தியா லிமிடெட், அண்ட் தென் பஞ்சாப் நேஷனல், பிஎன்பி, கிரிட்ஸ், பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ், பிரேம் செக்யூரிட்டிஸ், ரெக் லிமிடெடோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் 4th செப்டம்பரில் வருது, இண்டிசீல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ், முஞ்சால் ஷோ லிமிடெட், மிண்டா இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ், மேட்டர்மெண்ட்.காமோட ரிசல்ட்ஸ் வெளிவருது, மங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், கல்பட்ரு பவர் டிரான்ஸ்மிஷனோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தன் டிவிடன் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வெளிவருது, ஜூப்ளியன் இண்டஸ்ட்ரியல், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஐபிசிஏ லபார்டரிஸ், ஐசிஆர்ஏ லிமிடெடோட ஹானிவல் ஆட்டோமேஷன் ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஹெச்பிசிஎலோட ரிசல்ட்ஸ், ஹீரோ மோட்டோகாப், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், கோட்ரே அக்ரோவர்ட், கோல்ஃப்ரேஸ், ஃபிலிப்ஸ் இந்தியா லிமிடெடோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ், குஜராத் நாம்டோ வேலி ஃபெர்டிலைசர்ஸோட கெமிக்கல்ஸ் லிமிடெட், ஜில்லட் இந்தியா லிமிடெட், எஃப்டிசி லிமிடெட், எக்ஸ்ப்ளோக்ஸோ சொல்யூஷன், எம்கே குளோபல் ஃபினான்சியல் சர்வீஸ், டாலர் இண்டஸ்ட்ரீஸ், பிரதீப் ஸ்நாக்ஸ் அண்ட் தென் டால்மியா பாரத், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, செம்பல் ஃபெர்டிலைசர் அண்ட் கெமிக்கல்ஸ் லிமிடெடோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் வெளியே வருது, பிஎஸ்எல் லிமிடெட், பஜாஜ் எலக்ட்ரிக்கல், அவந்தி ஃபீட்ஸ், அரவிந்த் லிமிடெட் அண்ட் தென் அதானி டிரான்ஸ்மிஷன் லிமிடெட், அதானி பவரோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வீக்கில் 4ஆம் தேதியில் ரிசல்ட்ஸ் வெளியாகுது. ஸோ இந்த டேவை பொறுத்தவரை ஜி, டாடா பவர், எஸ்பிஐ, என்டிபிசி, மிண்டா இண்டஸ்ட்ரீஸ், ஜூப்ளியன்ட், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், அது போக பார்த்தோம் அப்படின்னா ஹோனிவெல், ஹீரோ மோட்டோகாப், கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டிஸ், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ், அவந்தி ஃபீட்ஸ் அண்ட் தென் அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி பவர். ஸோ முக்கியமான ஒரு ரிசல்ட்ஸ் போர்ஷன்ஸாக இருக்குது. அதானி குரூப்போட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது 3rd and 4th டேட்லேயே வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. 5th பொறுத்தவரை கலிஃபோர்னியா சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ், டிவி டுடே நெட்ஒர்க், டிஆர்எஃப் லிமிடெட், டோக்கியோ பிளாஸ்ட் இன்டர்நேஷனல், டிசிபிஎல் பேக்கேஜிங், டிசிஐ டெவலப்பர்ஸ், சுந்தரம் ஃபினான்ஸ், எஸ்எம்எல் ஐசு லிமிடெட், எஸ்கேஎஃப் இந்தியா லிமிடெட், சித்தி நெட்ஒர்க், சிவா டெக்ஸியான் லிமிடெட், ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பொன்னி சுகர்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்கோட ரிசல்ட்ஸ் 5th வெளிவருது, பிவிசர் கம்பெனியோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் 5th பிப்ரவரியில் வெளிவருது. ஸோ கோவிட் மூமெண்ட்ஸை பேஸ் பண்ணி அதிகமான லாபம் முடிஞ்ச ஒரு கம்பெனி. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு ஃபார்மேஷன்ஸில் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. பேராமில்க், மேக்மா ஃபின்கார், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஜூப்ளியன் லைஃப் சயின்ஸ், ஜிண்டால் சா லிமிடெட் அண்ட் தென் ஜமுனா ஆட்டோ, இந்தியன் கார்ட் க்ளோதிங் கம்பெனி அண்ட் தென் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ், குஜராத் கேஸோட ரிசல்ட்ஸ், கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட்ஸ், ஜிபிடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஆகாஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அண்ட் தென் அல்கிம் லெபார்டரிஸ், அசோகா பில்காட், ஆரோபண்ட் ஏரோ சொல்யூஷன், ஆட்டோமேட்டிவ் ஆக்சில்ஸ், ஆக்சிக் கார்ட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் அண்ட் தென் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், கேடிலா ஹெல்த் கேர், காயத்ரி ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் தென் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் லிமிடெடோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் வெளிவருது, சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது 5ஆம் தேதி வெளிவருது, டால்மியா பாரத் சுகர்ஸோட இண்டஸ்ட்ரீஸோட லிமிட் 5ஆம் தேதி வெளிவருது அண்ட் தென் டைனமோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெடோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் 5ஆம் தேதி, ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸோட ரிசல்ட்ஸ் 5th பிப்ரவரி 5th வெளிவருது, கேடி லிமிடெடோடையும், ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அண்ட் தென் ஃபியூச்சர் கன்சியூமர் லிமிடெடோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது 5th பிப்ரவரியில் வெளிவருது. பிப்ரவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, 6ஆம் தேதியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, ஜேன், ஆக்ரோ ஆர்கானிக்ஸ், விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸ், ஷேர் இண்டியா செக்யூரிட்டிஸ், பஞ்சாப் அண்ட் சிண்டிகேட் பேங்க், பிஎஸ்பி பேங்கோட ரிசல்ட்ஸ் வெளிவருது, என்கே இண்டஸ்ட்ரீஸ், மத்திய பாரத் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் மங்களம் சிமெண்ட் லிமிடெட் அண்ட் தென் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸில் வந்துட்டு பைபேக் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸை பொறுத்தவரை அநேரோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கேர் ரேட்டிங்கோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் அண்ட் டிவிடன் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வருது, டிவிஸ் லெபார்டரிஸோட ரிசல்ட்ஸ் அண்ட் தென் பாலகிருஷ்ணா பேப்பர் மில்ஸோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ், அஃபில் இந்தியா லிமிடெடோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ், டான்லா பிளாட்ஃபார்ம் ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் வெளிவருது. ஆல்ரெடி போர்ஷன் மூமெண்ட்ஸ் யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ராங்லி ஸ்லாட் போர்ஷன்ஸ் ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணியிருந்தது டான்லா. அஃபில் போர்ஷன்ஸ் மூமெண்ட்ஸும் ஸ்ட்ராங்லி அப்சர் இண்டிகேஷனில் தான் இருக்குது டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் அண்ட் தென் அதர் பிஸ்னஸ் மேட்டர்ஸ் சம்மந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. 7ஆம் தேதியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா, ஷேர்ஸில் என்ஆர்பி பியரிங் லிமிடெடோட ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் மட்டும்தான், ஷேர் மொமெண்டமில் இந்த டேட்டில் இந்த ஒரு ரிசல்ட்ஸ் போர்ஷன் தான், அதாவது நெக்ஸ்ட் சண்டே போர்ஷன்ஸில். ஷேரை பொறுத்தவரை இந்த வீக்கில் முக்கியமான கம்பெனிகள் அப்படிங்கிறத ரிசல்ட்ஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளிவருது. ஸோ அதில் வந்துட்டு ஷேர்ஸஸ் மூமெண்ட்ஸில் ஆல்ரெடி நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இந்த இதில் நியூவாக பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டார்கெட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் மூமெண்ட்ஸை பொறுத்தவரை பட்ஜெட்டோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ்க்கு அப்புறம், ஸோ இந்த ஸ்லாட் போர்ஷன்ஸ் ஆல்ரெடி வால்யூ டீட்டெயில் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஷேர்ஸஸோட மூமெண்ட்ஸும் இந்த பட்ஜெட் மூமெண்ட் இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக்கில் டிவிடன் போர்ஷன்ஸோட அனௌன்ஸ்மெண்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா,
dividend portions movements oda announcements okay dividend portions la porutha vara paatho appadina subax coromandel international castrol india pa industries lifl and then hil limited dabur sugar mills control print carbondrum universal pls international balrampur chini mills alkyl amines laboratory chemicals transport corporation of india Procter and Camel Hygiene and Healthcare Limited or Minda Corporation Limited, KPR Mills, DIC India Limited, Bajaj Consumer Care Limited, Silly Monks Entertainment, PNGP Clips, NTPC, Kalpatru Power Transmission, Hycal Limited, Gillette India, Rashtriya Chemical and Fertilizer Limited, Jamuna Auto, Gulf Oil, GPT Infrastructures, and then Orxil Limited, Alkim Laboratories, and then Share India Securities, கேர் ரேட்டிங் இந்த கம்பெனிகளில் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸோட டிவிடெண்டோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வெளியே வருது ஸோ அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம் அண்ட் தென் போனஸ் போர்ஷன்ஸை பொறுத்தவரை ஒரே ஒரு கம்பெனியோட போனஸ் போர்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது நிறைய பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்ரல் பாலிடெக்னிக் லிமிட்டடோட போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது அது போக பைபேக் போர்ஷன்ஸை பொறுத்தவரை ஷேர்ஸஸில் விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸில் மட்டும்தான் இந்த வீக்கில் பைபேக் சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்ஸஸ் போர்ஷன்ஸில் ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணலாம் இந்த வாரம் டிவிடெண்ட் அண்ட் தன் குவார்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த பொங்கலில் எது எந்த பொங்கல் டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக பேசலாம் மறக்காமல் மதுரை ட்ரேடிங் அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக வந்துடும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு தேவை மிக்க நன்றி